That is something amazing. அந்த டோட்டல் ஃபார்ம் மனிதர் ஃபார்ம் ஆகி அதை வந்து உருப்பெற்று அதுக்கு இவனுக்கு இந்த வயலில் இந்த இடத்துல வாசிக்கணும், அதை அந்த இடத்துல வாசிக்கணும், மிருதத்தில் உள்ளதான் வாசிக்கலாம், லெஃப்ட் இதை மட்டும்தான் கேட்கலாம். The greatest phenomenon, the entire field of music, the whole world, that is you. ரொம்ப உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் நம்ம தூரதர்ஷனில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது அவருடைய 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 ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதமா நினைக்கிறேன். குரு நீங்க வந்திருக்கீங்க, அது உங்களுடைய ஆசீர்வாதம். குரு பரம்பரை இல்ல, அப்படி வந்து தொடர்ந்து இப்படி வருது அப்படிங்கறதுதான் எனக்கு மனசுல ரொம்ப பூர்த்தியா இருக்குதே தவிர, மனசு நிறைவா இருக்குதே தவிர. என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெரியவங்க தோன்றி அவங்க மனசுல அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை எழுதி வச்சுட்டு போனாங்க, அதை பாடிட்டு போனாங்க, அது நமக்கு கிளாசிக்கல் மியூசிக்கா நமக்கு ஆயிடுச்சு. ஆனா இந்தியன் கர்நாடிக் மியூசிக்கோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை, இந்தியன் இந்துஸ்தானி மியூசிக்கோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை இல்லை, வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை, ஜாஸோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை. அப்ப ரியல் மியூசிக்ங்கிறது அந்தந்த நேரத்தில் தோன்றினவங்க செஞ்சது தானா அப்படிங்கறதான் எனக்கு இருக்கிற குவஸ்டின். இதுல இனி ஃபியூச்சர்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. ஃபியூச்சர்ல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வரையறுக்கிறதா? இல்ல 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 இல்ல, டிவிஜி நான் சொல்றது வேற. ஃபியூச்சர்ல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றத அது காலமும் இறைவனும் நிர்ணயிக்க வேண்டிய சமாச்சாரம். அவங்க யாருக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு வரப்போறது, யாருக்கு வழிகாட்டுறாங்களோ, யாருக்கு கதவு திறந்து விடுறாங்களோ அவங்க உள்ள போக போறாங்க. யாருக்கு எல்லாருக்கும் மூச்சு காத்த கொடுத்துட்டு எல்லாரையும் மூச்சு இழுக்க வச்சுட்டு அந்த காத்த எனக்கும் பிச்சை இட்டானே இறைவன். அதே போல எல்லாருக்கும் இசையை கொடுத்துட்டு எல்லாரையும் பாட வச்சுட்டு என்ன தூண்டி விட்டானே, எல்லாரும் பாட்டையும் கேட்க போய்த்தானே எனக்கு ஒரு ஒரு இது வருது. இப்போ எனக்கு முன்னாடி பெரிய ஜீனியஸ் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றினவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கணக்கு எடுத்தோம்னா அது கணக்கு இருக்குமா? நம்ம வந்து காலடி அந்த அந்த மணல்ல, கடல் மணல்ல நம்ம இந்த ஒரு சிறு மணல் போல கூட நம்ம இருக்க மாட்டோம். அதுல நமக்கு அந்த உணர்வை கொடுத்தானே, நம்ம புத்தியை அந்த 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 திசையை நோக்கி டியூன் பண்ணி விட்டானே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். செம்பியனோட பரம்பரையில நீங்க வந்திருக்கீங்க, அந்த பரம்பரையில நானும் ஓட்டியிருக்கிறேன். அது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்தில் நான் நினைக்கிறேன். சுந்தரர் பாடினாரு, ஏழிசையா இசை பயனாய் அப்படின்னாரு. திருவள்ளுவர் திருக்குறளில் முதல் குறள் அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னு சொல்லி முதல் குறளில் இறைவனை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த குறளில் கற்றதனாலாய பயனென்கொள் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஒரு பொருளை அறிவித்து விட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உனக்கு என்னடா பயன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஒரு பொருள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு பயன் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பது ஆணித்தரமான கருத்தாக வைத்துக் கொண்டு இதை கேட்டிருக்கிறார். அதை ஒட்டி பார்க்கின்ற நேரத்திலே இந்த சுந்தரர் எழுதியது ஏழிசையாய் இசை பயனாய் அப்படின்னாரு. அந்த இசை பயன் சொன்னா அவர் எதை சொல்றாருன்னா, இசை பயன் என்றால் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இசையை நமக்கு இறைவன் கொடுத்திருப்பதன் காரணமே இந்த இசைக்கு அப்புறம் நாம் போய் சேர வேண்டிய இடம் இறைவனுடைய சரணடி, இறைவனுடைய திருவடியை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழு இசையா இசை பயனா, இசையினுடைய பயனே இறைவன் தான். இசைக்கு பயன் இறைவனாக கிடைக்கவில்லை என்றால் நான் வித்வானும் நான் பண்டிதனும் அப்படின்னு போயிட்டு இருந்தா வித்வத்துவமும் பாண்டித்யமும் நமக்கு கர்வத்தை உண்டு பண்ணும், புத்தியை மண்டையை தான் தூண்டிவிடும், உள்ளத்துல போய் தைக்காது. இறைவனுக்கு என்னன்னா உள்ளத்துல தைக்கணும், உள்ளத்துல போய் தொடரணும், அதுதான் இசை. உள்ளத்தை தொடுகின்ற இசையிலே வித்வத்துவமும் பாண்டித்யமும் உள்ளே வந்துடும், சேர்ந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும், அதுதான் விஷயம். எழிசையா இசை பயனா என்று சொன்னது அந்த இறைவனை போய் சேருவதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறார். அது அந்த இறைவன் திருவருளால் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. ரசிக பெருமக்களே, உங்களுக்கும் குருஜி சார்பாக எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.